இந்த எபிசோடு மூலமாக நிறைய நேயர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய இயல்புகள், நடைமுறை பாவனைகள், எண்ணங்கள், வெளித்தோற்றங்கள், அவருடைய விருப்பங்கள், விருப்பு வெறுப்புக்கள் என்று சொல்லுகின்ற அனைத்து குண இயல்புகளை பற்றிய ஒரு தொகுப்பாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதென்ன சார், ஆரம்பிக்கிற போதே கடைசி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறீங்க, முதல்லருந்து போகலாமேன்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோமே, எதை எடுத்தாலும் அச்சூனி நட்சத்திரத்திலேருந்தே பேசுகிறது, அல்லது எதை எடுத்தாலும் மேஷராசியிலேருந்தே பேசுகிறது அப்படிங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ரிவர்ஸில் போய் பார்ப்போம். நம்ம மீனத்திலிருந்து எடுப்போம். கடைசி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்திலேருந்து இதை நம்ம செய்வோம். இந்த ரேவதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது, இதில் கதைகளில் சொல்லுகிற போது 27வது நட்சத்திரமாக இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்த பிற்பாடு தான் குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்ததாகவும், அதற்கு பின்னாடி தான் இவருடைய வறுமை தீர்ந்ததாகவும் ஒரு கதை சொல்கிறது ஒரு பழக்கத்தில் உண்டு. அப்போ என்ன மீனிங்கில் அந்த கதையை சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஷ்டப்படுகின்ற குடும்பத்தில் ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களாகட்டும், விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களாகட்டும், இப்படிப்பட்ட நிலைகளில் வாழ்ந்து கொண்டு தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே ரேவதி நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறக்குமானால் அது அந்த குடும்பத்தின் விடியலை நோக்கிய பயணத்தை சுட்டி காட்டும் என்று சொல்லுகின்ற நியதிகள் இதில் சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். அதுபோல் ஜாதகத்தில் என்ன ரேவதி நட்சத்திரம் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மீனராசி. இந்த மீனராசி என்று சொல்லக்கூடியது ஜலராசியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஜலராசியில் இந்த ரேவதி நட்சத்திரம் கடைசியில் இருக்கக்கூடிய 13.20 டிகிரிகளை சொந்தமாக்கி கொண்டிருக்கக்கூடியது இந்த ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள். இந்த ரேவதி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டாலே இதில் முதல் பாதம், இரண்டாவது பாதம், மூன்றாவது பாதம் என்று எடுத்துக்கொண்டுகிற போது நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடிய அதிபதி ராசி அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மீனராசி, முதல் பாதம் என்று எடுத்துக்கொண்டால் நவாம்சத்திலே தனுசு ராசி வரும், இரண்டாவது பாதத்திற்கு மகர ராசி வரும், மூன்றாவது பாதத்திற்கு நவாம்சத்திலே கும்பராசி வரும், நான்காவது பாதத்தில் பிறந்திருந்தால் மீனத்தில்தான் திரும்பவும் அந்த ராசி வந்து அமையும். இதைத்தான் இந்த வர்க்கோத்தம ராசின்னு சொல்லுவாங்க. அதனால் ரேவதி நட்சத்திரத்தின் 4வது பாதம் மீனராசியாகவே இருக்கும் ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும். இதை நீங்கள் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். இதில் குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணங்களை பற்றி சொல்லுகிற போது, இவங்க அவ்வளோ சீக்கிரமாக ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும் இது இப்படித்தான் வரும், நீ செஞ்சால் செய்யி, செய்யாட்ட விட்டுடு, என்னை தொல்லப்படாத இப்படிங்கிற மாதிரி ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒரு டீச்சர் மாதிரியே வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அம்மாக்களாக இருந்தால் டீச்சர் மாதிரியே இருப்பாங்க, அப்பாக்களாக இருந்தால் ஒரு போலீஸ்காரர் மாதிரியே இருப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு இயல்புகள். இது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு கட்டுப்பாடான சட்டத்திட்டத்திற்கு உட்பட்ட ஒழுங்கீடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒழுக்கமான ஒரு மிகச்சரியான வாழ்க்கை வாழ வேண்டும், யாரும் நம்மை பார்த்து குறை சொல்லக்கூடாது என்ற நோக்கத்திலே இவர்களுடைய குண இயல்புகள் இருக்கும். இது பரவாயில்ல, இது வந்து அடுத்தவங்களை வந்து மேனேஜ் பண்ணுறது. இப்போது இந்த ரொம்ப கரெக்டாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இவங்க பண்ண மாட்டாங்க, மற்றவர்களை பண்ண விட மாட்டாங்க, அது அந்தளவில் நின்று போயிடும். இன்னும் சில குணங்கள் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டை சுத்தப்படுத்துறது, துணிமணியை மடித்து வைக்கிறது, இது இப்படித்தான் இந்த துணியை அழுக்கு துணியை போடணும், இப்படித்தான் இந்த செருப்பு கழட்டிங்க விடணும் அப்படின்னு ஒரு சில சித்தாந்தம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒன்றும் 5-star ஹோட்டல் இல்லை. தினசரி யாராவது வந்து பார்த்துட்டு, சூப்பர்வைசர் பார்த்துட்டு அதுக்கு மார்க் போடுறதோ, உங்களை சுத்தம் பண்ண உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. ஆக வீடு என்பது வீடு. அந்த வீட்டுக்குள்ளே அதுவும் சின்ன குழந்தைங்க தான் என்ன பண்ணோம், இப்போல்லாம் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வெறி பிடிச்சி தான் வீட்டுக்குள்ளே நுழையுது. அப்பா விட்டுட்டாங்கடா சிறைச்சாலையிலேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி வந்து வரும், வீட்டுக்குள்ளே வரும். வரும்போது பேக்கை தூக்கி அங்கே போடும், சாக்ஸை தூக்கி இங்கே போடும், சுவை கழட்டி அங்கே வீசும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை கூட இவர்கள் தடுக்கக்கூடிய அளவில் நீட் அண்டு க்ளீன் அப்படிங்கிறதுல இவங்க மனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் வேலைக்காரி வச்சுருப்பாங்க. ஒரு ரேவதி நட்சத்திரம் பெண்களாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரமாக வந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு போகும், அது மற்ற வேலைகளை விட்டுருவோம், பாத்திரம் கழுவி வச்சுட்டு போவாங்க. அந்த பாத்திரத்தை தான் கழுவி சுத்தமாக கவித்து வச்சுட்டு போயிட்டாங்கல்ல, இந்த ரேவதி நட்சத்திரத்து பெண்கள் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதை எடுத்து வாஷ் பண்ணி தான் அடுப்பில் எடுத்து வைப்பாங்க. அது எதுக்கு ரெண்டு வாட்டி பண்ணணும், ஒரு டவுட்டு, அதுக்குள்ளே ஏதாவது கரப்பாம்பூச்சி அது மேலே ஏறிட்டு போயிருந்தால் என்ன பண்ணுறது இப்படின்னு ஒரு சந்தேகம். இப்படியெல்லாம் இந்த சுத்தபத்தம் பார்க்குறதுல இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து ஒரு டாப், அதை இருக்கிறதுலையே ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ்னு வச்சுக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் சொல்லப்போனால் நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, நேரம் கழிஞ்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அடிக்கடி டீ குடிக்கிறவங்க, அடிக்கடி தண்ணி குடிக்கிறவங்க, வேணுன்னே எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்துட்டு நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகிறது,
காலை சாப்பாடு 11 மணிக்கு, மதிய சாப்பாடு 3 மணிக்கு, நைட் சாப்பாடு 5:30 மணிக்கு, அப்போ எத்தனை மணிக்கு தூங்குறது, தூங்க போனால் தூக்கம் வர்றதில்லை. பெரும்பாலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரா தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து உங்களுடைய பகல் பணிகளை எல்லாம் ஒழுங்காக செஞ்சு முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறீங்களா இப்படியெல்லாம் இருக்கணும்ன்ட்டு, அந்த இடத்துல நீங்களும் உங்களை வந்து இந்த நேரத்துக்கு சாப்பிட்றது, நைட்டில் சீக்கிரமாக படுக்கிறது, நிம்மதியை தூங்குறது, இவைகளையெல்லாம் புறந்தள்ளி விட்டு வாழ கற்றுக்கொண்டீர்களானால், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஒரு 50 வயதுகளை நீங்கள் தாண்டுகிற போது வாத வியாதிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு வரும். அப்போ இந்த வாத வியாதிகள் என்ன, கால் வர மாட்டேங்குது, கை வரல, நரம்பு வலிக்குது, இடுப்புலேருந்து போகிற நரம்பு எங்கேயே பிடிச்சிக்கிட்டு இழுக்குது, இப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் ரேவதி நட்சத்திரத்தில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ஹை எமோஷனல் மென்டாலிட்டி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிக் கொள்ளுகின்ற, அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுகின்ற, மறக்கின்ற குணங்கள் இருக்காது. இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களே, என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி பேசுகிறாங்களே, இப்படி என்று ஒரு ஹை உச்சஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு மேட்டரையும் டீல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து சொல்கிறத பாருங்கள், நீட் அண்டு கிளீனாக இருக்கணும், ரொம்ப ஒழுங்கு பழக்க வழக்கமாக இருக்கணும், யாரும் என்னை பற்றி ஒன்றும் பேசக்கூடாது, எல்லாரும் என்னமோ என்னை தப்பாக நினைக்கிறாங்க, இப்படி உடலையும் வருத்தி கொண்டு உள்ளத்தையும் வருத்தி கொண்டு வாழுகின்ற இந்த அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தால் உடல் சீக்கிரம் பலவீனப்பட்டு போகும். அப்போ இந்த பலவீனப்படுகிற போது என்ன செய்யும், கால் வலிக்குது, கை வலிக்குது, தானாக வரும். இன்னும் சில பேர்களுக்கு சொல்ல போகணும்னா, இந்த ரேவதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தீர்களானால், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும், அந்த ஹை டென்ஷன் எமோஷனலை நீங்கள் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால, ஈகோவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றதுனால அடிக்கடி ஸ்கின் அலர்ஜி கூட சில பேர்களுக்கு வரும். இதெல்லாமே வந்து மருத்துவம் தீரும் என்பதெல்லாம் வேறு, டாக்டர் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க. இருந்தாலும் இவை எதனால் வருகிறது என்று சொல்லுவதற்கு இந்த நட்சத்திரத்தின் அடிப்படை நடைமுறை பாவனைகள், குணாதிசயங்கள் ஒரு காரணமாக இருக்கதை பார்க்க முடியும். இதில் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப பிரமாதமாக கட்டுப்பாடுகளோடு, அவங்க கட்டுற புடவையை பார்த்தா, அவங்க போட்டுக்கிற கம்மலை பார்த்தா, அவங்க தலைவாடுறதை பார்த்தா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்க ஏன் இந்த பொம்பளை இப்படி இருக்கா, ஏன் இந்த ஆம்பளை எப்படி, இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படி இந்த சட்டை கிடைக்குது, எங்கே போய் ஷூ வாங்கியிருக்கான், எங்கே இந்த பெல்ட் வாங்கினான், இப்படின்னு கேட்குற அளவுக்கு மற்றவர்களை ஈர்த்து பார்க்க வைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ரேவதி 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இதில் ரேவதி 2வது பாதத்தில் இருந்தவங்க கொஞ்சம் தளர்த்தி இருப்பாங்க. இதில் வந்து ஒரு 20-30% தளர்ந்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப தாறுமாறாக கோபங்கள் வரும், டென்ஷன் வரும், எமோஷனல் ஆகிடுவாங்க. ஏதாவது ஒன்றுனா உடனே வந்து சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், இப்படிங்கிற மாதிரி முரண்டு பிடிக்கிற குழந்தைகள்லாம் இதில் பார்க்கலாம். அதனால் ரேவதி 3வது பாதத்தில் பிறந்தவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரா தூக்கம் தொலைக்கிறதுல இவங்க தான் நம்பர் 1. பகலில் தூங்குறது இல்லாட்ட லேட்டாக காலையில் எந்திரிக்கிறது. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் காலையில் 5:30-6 மணிக்கு எந்திரிக்க முடியாமல் 7 மணி 7:30 மணி வரை தூங்கினா அந்த குழந்தைங்களை, அந்த குடும்பத்தில் குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு போகும், அறியும் பெரியமாக எழுந்திரிச்சு அவசரத்துக்கு ஒன்று செஞ்சு கொடுத்து அவங்கள துரத்தி, இப்படிப்பட்ட டென்ஷன் வருவதற்கு ரேவதி 3வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் வரும். இதே ரேவதி 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பஞ்சுவாலிட்டி, ரொம்ப தீர்க்க தரிசிகள். இவர்களுக்கு தான் தெரியும், நாளை கழித்து காஞ்சிபுரத்தில் மழை பெய்யும், இன்றைக்கி அவங்களுக்கு உடம்புல புல்லரிக்கும். நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணப்பாடுகள் எல்லாம் இவங்களுக்கு தோன்றுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆக இந்த 4 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும், ரேவதி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டாலே, ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதனாக இருக்கிறார். இந்த அதிபதி புதனாக இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவி குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து பேதங்கள், கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதை வந்து கரெக்டாக சொல்லணும்னா, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணுகிற போது கொஞ்சம் அதிகமாகவே நல்லபடியாக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொள்ளுவது என்பது ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு விஷயம். அதேபோல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளை இந்த டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புறது, மியூசிக் கிளாஸுக்கு அனுப்புறது, கொஞ்சம் ஏதாவது கற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட துறைகள், இப்படிப்பட்ட அனுபவம் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நல்லா கற்றுக்கும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இசைப்பிரியம் நல்லா வரும், டெய்லரிங் நல்லா வரும். அதாவது மொத்தத்துக்கு சொல்ல போகணும்னா, கொஞ்சம் ஒரு ஆர்டிஸ்டிக் நேச்சரோடு வாழுகின்ற அந்த தன்மைகள், ரொம்ப படிச்சிருக்கிறவங்க பாருங்கள், ஆர்கிடெக்டாக போய் ரொம்ப சைன் பண்ணலாம், இப்படிப்பட்ட ஓவியர்களாக இருக்கலாம். ஆக அந்த புதனுடைய அம்சமாக இருக்கிறதுனால எதையுமே புத்தியை கொண்டு தீர்மானிக்கக்கூடியவர்களாக, சென்டிமெண்ட்டுக்கு போகாதவங்களாக, மற்றவர்கள் சொல்லுவதை நம்பாதவர்களாக, இப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே ஆரம்ப காலம் என்பது புதன் தசை தான் நடக்கும். இல்லை ரேவதி 1வது பாதத்தில் பிறந்தால் குறைஞ்சது அதிகபட்சம் ஒரு 17 வருஷம், இல்லை ஒரு 14-15 வருஷம் இவங்களுக்கெல்லாம் வந்து
அந்த ஆரம்ப காலகட்டம் என்பது புதன் தசை நடக்கும். ரேவதி இரண்டாவது பாகத்தில் பிறந்தாலும் புதன் தசை தான் நடக்கும். கிட்டத்தட்ட அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்தை கழிச்சுக்கிட்டிங்கனாலும் கூட ஒரு 13 வருஷம் 12.5 வருஷம் அதிகபட்சம் இவங்களுக்கு புதன் தசை இருக்கும். இதேவேளை 3வது பாதத்திற்கும் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் அந்த புதன் தசை இருக்கிற போது அந்த குழந்தைங்க பிறக்கும். 4வது பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயசுலேருந்து 4 வயசு குழந்தை வரைக்கும் அல்லது குழந்தை பிறந்து ஒரு 6 மாதத்தில் புதன் தசை முடியுது இப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் திசைகள் வரக்கூடியதாக இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க தான் கட்டாயமாக சுக்கர தசையை மீட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த சுக்கர தசையை மீட் பண்ணுகிற அந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த சுக்கரனே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆர்டிஸ்டிக்டான ஒரு கிரகம் தான் சுக்கரன். ஒரு நீட் அண்டு கிளீனாக இருக்கிறது, எல்லா விதமான ஆர்ட் சம்மந்தப்பட்டதை தெரிஞ்சுக்கிறது, தானாக இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக வாழ்கிறது, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அந்த சுக்கரன் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால அநேகமாக இந்த சுக்கர தசை என்பது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 27 வயசுலேருந்து 40 வயசு. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு 7 வயதில் ஆரம்பித்து 20 வருஷம் 27 வயது வரைக்கும் சுக்கர தசை. முதல் பாதங்கள் அப்படி பிறந்திருந்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்கின்ற போது கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களாக அச்சுவினி, மகம், மூலம், கேட்டை, ரேவதி, ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்யாமல் தவிர்ப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். இப்படியான நிறைய விஷயங்களை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்ககிட்ட கேட்கலாம். நேயர்களை, இவைகளெல்லாம் பார்த்து மகிழுங்கள். மீண்டும் நாம் அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரங்களாக வரக்கூடிய தகவலை பற்றி பார்ப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.